வைப்ரேட்டர் தான் அது நல்லா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கும் அப்புறம் நல்லா இருக்கும் வலிக்கதான் செய்யும் அப்பதானே வலிச்சாதான் வலி பிறக்கும் வலி வந்தாதான் வலி பிறக்கும் சொல்லிடுங்க ஐயா சொல்லுங்க ஐயா வலி வந்தாதான் வலி பிறக்கும் சொல்லுங்க வலி வந்தாதான் வலி பிறக்கும் சொல்லுங்க ஆமா இவரு தான் மெயின் கிட்னி தான் பவர் கொடுக்க வேண்டியதே முக்கியமா ஓரளவுக்கு கல்லீரல் கொஞ்சம் நல்லா இருக்குது வசந்த் எஸ்பி ஃபைவ் அதிகமாக கொடுங்க எஸ்பி ஃபைவ் எஸ்பி சிக்ஸு ஸ்ப்ளின் சிக்ஸு அதிகமாக கொடுங்க கொடுத்தாச்சா ஆ ரே ஓகே 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 அதாவது என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்குதுங்க வயிறு கேத்ரி ஒரு யூரின் போடல நாங்க பாருங்க இங்க கேத்ரி கேத்ரி புரியுதுங்களா ஆ ரைட் இது கேத்ரி முதல்ல நம்ம போட்டது இது காட்டு அது வேற சீட்டுங்க அவருக்கு எப்படி பாஸ் ஆகுதுன்னு காம் காத்தா விட்டு கொடுத்துருக்கு கோசைக்கு மெத்தட் இல்லை அவங்களுக்கு இது வந்து ஃபங்க்ஷன் இல்லை புரியுதுங்களா ஸ்டமக்கு இது ஃபங்க்ஷன் இல்லாதனால இது வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுருக்க அதை தூண்டி விட்டுருக்கோம் எப்படி மூலமா லிவர் ஒன் உட்டு மூலமா கோசைக்கு மெத் புரியுதுங்களா இப்போ இது மூலமா இது ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா கிட்னி புரியுதுங்களா இது ஃபங்க்ஷன் ஆகும் இது ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தென் தென் இது சர்க்குலேட்டட் அமௌங்க ஒரு பாடி அதுதான் புரியுதுங்களா நான் பசங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுக்குறது இன்னாமத்தில் எதை கேட்டிருந்தார் இப்போ வயிறு வீக்கம் போனால் நம்ம இங்கேருந்து முதல்ல இதுதான் பேசிக் இது ஃபங்க்ஷன் ஆகல வீக்கம் ஏற்கனவே ஸ்டமக்கு இதாக இருக்கு அப்போ அதுக்கு வந்து தூண்டி விடணும் வேணும் இங்கிருந்து நிலத்துக்கு என்ன வேணும் பசு உரம் வேணும் லிவர் 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 வந்து இங்க போகும் லிவர் தான் இப்போ லிவர் தான் இப்போ டேமேஜ் இருக்கு லிவர் இப்போ சரியாச்சுன்னா எழுந்து நடத்துவாரு அதுக்காக தான் இப்போ கொடுத்துருந்து பெரியதான் ஆனால் கண்டிப்பாக நீங்க இது வந்து புரியுங்களா கரெக்டாக பண்ணியிருக்கீங்க
ஓகேங்க போதும் சாட் போதும் இருந்தாலும் இருமல் வராது புரியுதுங்களா ஏன்னா டயக்ராம் அங்கே போய் மேலே இடிக்குது இடிக்கும் அதுக்கு வரதான் சேர்ந்துருக்கு புரியுதுங்களா இரும்புல வந்தால் தானே வெளியே வரும் டெஸ்ட் வெளியே வரதுக்கு இரும்புல தான் வந்தாங்க அது சளி நம்ம அந்த பால் கொடுத்துருக்கோம் அது சளியெல்லாம் வரது கூட இருக்கும் அல்லது வெப்பம் அதிகமானாலும் வரும் உடம்புல உடம்புல ஹீட் அதிகமானாலும் வரும் குளிர்ச்சி கூடுதல் குடைதல் தானே நோய் வேர்க்கடலையும் ஆட்டுப்பாலும் சாப்பிட்டு ஆமா தேங்காய் பாலெலாம் சாப்பிடல அவரு அவருக்கு தெரியாது தேங்காய் பாலை பத்தி அது வந்து ஐதீகத்தில் தான் தேங்காய் பாலினுடைய விசேஷம் இருக்கு என்ன காரணம்னா கோயிலுக்கு போனால் தேங்காய் கொடுக்கறது காரணம் அதுக்கு எப்படியாவது நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறாங்க அது